அம்மா, குளோரோஃபார்ம் மயங்கிட்டா, சீக்கிரமா வாங்க. அவ்வளவுதான் சரலா, இவன் கையும் காலையும் நல்லா கட்டி போட்டாச்சு. இப்ப நம்ம இந்த மயங்கி கிடக்கிறவன என்ன பண்றது? இவனை இப்ப உண்மையை சொல்ல வைக்கணும். இவன் யாரு சொல்லி இதெல்லாம் செஞ்சா, எதுக்காக செஞ்சானு தெரிஞ்சுக்கணும். இங்க பாரு ஸ்ருதி, நீ எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கோ. ஒரு விஷயம் கூட மிஸ் ஆக கூடாது. இந்த வாட்டி எந்த தப்பு நடக்க கூடாது. சரி சரி. பிரீதா, இவனுக்கு எப்ப மயக்கம் தெளியும்? இவன் இவன் எப்ப பேசுவான்? ஐயோ அம்மா, எனக்கு ஆர்டர் போடுங்க. இவனுக்கு எப்படி மயக்கத்தை தெளிய வைக்கிற பாருங்க. வெயிட் அண்ட் வாட்ச். இருக்கும் இவளோட மாமியார் இன்னும் உயிரோட இருக்கிறது இவனுக்கு தெரியாது. இவனை உண்டு இல்ல நான் பண்ணிட மாட்டேனா? இல்ல, இப்ப இவனை நான் அடிக்க மாட்டேன். இப்ப இவனை நான் அடிச்சா இவனுக்கு வழியே தெரியாது. இவனுக்கு மயக்கம் தெளிஞ்சதும் இவனை நான் ஒரு வழி பண்றேன். கரெக்ட் பாட்டி. என்ன கொண்டு வந்திருக்கேன் நீ? இதெல்லாம் ஆயுதம். இந்த ஆயுதத்தை வச்சு நாம இவனை டார்ச்சர் பண்ணலாம். அப்பதான் அவன் வாயாலேயே உண்மையை சொல்லுவான். சூப்பரான ஐடியா ஜான்கி ஆண்டி. மிளகா தூள், கத்தி, புரிக்கட்ட, மிளகா எல்லாம் பக்கா. சூப்பரான ஐடியா. வெரி குட். ரொம்ப முட்டாள். உனக்கு சுத்தமா மூளையே இல்ல. பொம்பளைங்களோட உண்மையான ஆயுதத்தை நீ கொண்டு வரவே இல்லையே. என்னது? தொடப்போம். வீட்டுல இருக்கிற தொடப்போம் எல்லாத்தையும் கொண்டு வா, நமக்கு யூஸ் ஆகும். ஒரு நிமிஷம் அத்த, இந்த மாதிரி எந்த பொருளோ இவனுக்கு தேவைப்படாம கூட இருக்கலாம்ல. நமக்கு இவங்கிட்ட உண்மைதானே வேணும். ஒருவேளை இவன் உண்மையை சொல்லிட்டான்னா, ஒரு முறை இவன் உண்மையை சொல்லிட்டானா, அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு போறோம். அதுக்கப்புறம் இவனை நம்ம கரண் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு போறோம். அங்கேயும் எல்லாரும் முன்னாடியும் இவன் உண்மையை சொல்லுவான். இது எல்லாத்தையும் இவன் ஏன் செஞ்சா, யாரு சொல்லி செஞ்சான்னு தெரிஞ்சிடும். நாம இவனை அடிக்க வேண்டிய அவசியமே ஏற்படாது. அவனுக்கு முதல்ல மயக்கம் தெளியட்டும். அங்க பாரு, அங்க பாரு, அசைறான். அவனுக்கு நினைவு திரும்புதுன்னு நினைக்கிறேன். ஹலோ, ஏய் இந்திரி, என்னடா? அம்மா, ரெண்டு அம்மாவா? இது உங்க பொண்ணாச்சு? இவ்வளவு ரெண்டு பேரா? இந்த உயரமானவளும் ரெண்டு பேரா? அம்மா, ரெண்டு ரெண்டு ரெட்டை குழந்தைகளா உங்களுக்கு? என்னாச்சு இவனுக்கு? ஏன் எல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியுது? என்ன பாட்டி, இவன் ரொம்ப மயக்கத்துல இருக்கான். என்கிட்ட அதுக்கும் சொல்யூஷன் இருக்கு. இப்ப நான் பண்றத பாருங்க. ஏய், இப்ப என்ன பண்ண போற நீ? இருங்கக்கா. இப்போ மயக்கம் எல்லாம் தெரிய போது பாரு. பாரு, விடுங்க. என்னைய கட்டி வச்சிருக்கீங்க. விடுங்க, விடுங்க. இங்க பாரு, உன்னெல்லாம் இப்போ அடிச்சது எங்க அம்மாவை டார்ச்சர் பண்ணதுக்கு. இந்த வாங்கிக்கோ. இப்ப நான் உன்னை ஒரு அடி விட்டது என் அம்மாவோட சேர்த்து என் அக்காவையும் டார்ச்சர் பண்ணதுக்காக. உன்ன நான் கூட அரை வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். நீ ஏற்கனவே எங்க கையால் நிறைய அடி வாங்கிட்ட. உன்னை நான் என்ன பண்றேன் பார். குடுறி, இந்தாங்க தொடப்போம். தள்ளுமா, இவனை நான் ஒரு வழி பண்ணணும். நான் மட்டும் சும்மா என்ன பண்ற பாரு. இவ்வளவு தைரியம் இருந்தா என் மருமகளை கொல்ல பண்ணிருப்பேன். என் பேத்தியை நீ கொல்ல பண்ணுவியா? கொஞ்சம் பேச விடுங்க. உனக்கு அடி வாங்க வேண்டாம்ல. இவங்க எல்லாரும் உன்னை அடிக்க கூடாதுன்னு நினைக்கிறல்ல? அப்படின்னா உண்மையை சொல்ல. நீ உண்மையை சொன்னா
நீ சொல்றதையெல்லாம் நாங்க ரெக்கார்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நீ எங்க கூட அந்த வீட்டுக்கு வந்தா போதும். அங்கே எல்லாரும் முன்னாடி நீ உண்மையை சொல்லணும். உன்னால நாங்க நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோம். என் பொண்ணுங்க அவமானப்பட்டாங்க. அந்த வீட்டு பிள்ளைக்கு தப்பான பொண்ணு கூட கல்யாணம் ஆயிருக்கு. அந்த வீட்டுல எல்லாரும் முன்னாடியும் இதெல்லாம் நீ ஏன் செஞ்ச, யார் சொல்லி செஞ்சன்னு சொல்லணும். அப்படி பண்ணிட்டீங்க இங்க யாரும் உன்னை அடிக்க மாட்டாங்க. நல்லா யோசிச்சுக்கோ, யோசிச்சு முடிவு பண்ண. ஏ ரவி, இப்ப உண்மையை சொல்லிடு. எல்லாம் வச்சுக்கோ, உன்னை அடிச்சு சட்னி ஆக்கிடுவ ஜாக்கிரத. வீட்டுக்கு போய் அவங்க வீட்டாளுங்க கிட்ட சீக்கிரமா கல்யாணத்தை வைங்கன்னு சொல்ல சொல்லி சொன்னல. ஆனா இங்க சுத்திட்டு இருக்க, என்ன பிக்னிக் வந்திருக்கியா? அட, யார பொண்ணு கேட்டு வந்தோ அவளே இங்க இருக்கும்போது நாங்க போய் என்ன பண்றது? அது மட்டும் இல்ல, அவளை இங்க ரொம்ப நேரமா காணோம். கல்யாண பேச்ச மட்டும்தான் பேச சொன்னேன். அவளோட சுவைங்க மாதிரி ஒட்டிக்க சொல்லல. அது மட்டும் இல்ல, ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவளோட அம்மா கிட்ட தான் போய் பேசணும். அந்த சரளா கிட்ட போய் சொல்லு, நான் உங்க பொண்ண கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லு. நீ ரொம்பவே இமோஷன்லெஸ் பொண்ணா மாறிட்ட. நானா? நீ என்ன உன் மனசு வித்துட்டியா? என் நிலைமை என்ன தெரியுமா? நான் எப்படி ஃபீல் பண்றேன்னு உனக்கு தெரியுமா? உனக்கும் அந்த உருப்படாத பிசினஸ்மேன் ரிஷப்க்கும் கல்யாணம் ஆனதுல இருந்து நான் தேவதாஸ் ஆயிட்டேன். சுத்தமா நிம்மதியே இல்ல. பகல்ல வெளிய சந்தோஷமா இருக்க மாதிரி காட்டிக்கிறேன், ஆனா உள்ளுக்குள்ள வருத்தமா இருக்க. உன் கண்ணுக்கு தெரியுத சந்தோஷம், என் முகத்துல அது போலி. So sweet of you. உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்லவா? I love you. I love you too. Prithvi! என் கைய விடு. தப்பி தவறி கூட இந்த தப்ப பண்ணிடாதீங்க. இவ உங்களோட பொண்ணா இருக்கலாம், ஆனா அதை விட இவ என்னோட பேர். அதனால இனிமே கைய ஓங்கறது மட்டும் இல்ல, அவளை கோபமா கூட பார்க்க கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? மாம், நான் பிருத்வி மேலேயே உயிரை வச்சிருக்கேன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? ஏன்னா இவன் என்னை உங்களை விட அதிகமா நேசிக்கிறான். ஷெர்லின், உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? உனக்கு தெரியுமா இந்த ஆளு? வாய் முடுங்க, சத்தமா பேசுற வேலை வச்சுக்காதீங்க. அதோட என் பேபிக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ஏன்னா ஒருவேளை என் பேபிய ஒரு பேட் வேர்ட் சொன்னாலும் இவளோட குட் டே பேட் டே ஆயிடும். அப்புறம் எனக்கு ரொம்ப கோபம் வந்துடும். தெரியும். பிருத்வி, என்ன நடக்குது இங்க? எதுக்காக அவங்க கைய பிடிச்சிட்டு இருக்க சொல்லு. பிரிட்டி, சோ பிரிட்டி, வெரி பிரிட்டி. இதுதான் அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
உங்க கையில போட்டிருக்கிற வளையல் ரொம்ப பிரிட்டியா இருக்குன்னு சொன்னேன். இதை எங்க வாங்குனீங்க ஆண்டி? நீ வளையல பத்தி பேசிட்டு இருந்தியா? ஆமா. ஆண்டி அதுதான் கேட்டுட்டு இருந்தாரு. இந்த வளையல எங்க வாங்கினேன்னு கேட்டுட்டு இருந்தாரு. பாட்டி, பிரித்வி பிரீதாவை கல்யாணம் பண்ணிக்க போறாருல்ல, அதனால இவர் பிரீதாக்கு இதே மாதிரி வளையல் செய்ய நினைக்கிறாரு. நான் இன்னைக்கு சரளா ஆண்டி கிட்ட பேச போறேன். அவங்க கிட்ட போய் எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிட்டு இருக்கு, நான் மட்டும் என் கம்மன் இருக்கணும்னு கேட்க போறேன். எப்படியோ எனக்கும் பிரீதாக்கும் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. அது வேற ஒண்ணும் இல்ல பாட்டி, கொஞ்ச நாள் கழிச்சு நான் அப்ராட் போக போறேன், அவுட் ஆஃப் கண்ட்ரி ஒரு பிசினஸ் மீட்டிங்காக. சோ போறதுக்கு முன்னாடி எனக்கும் பிரீதாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, சோ நத்திங் லைக் தட். இது ரொம்ப நல்ல விஷயமா சேப்பா. சஞ்சனா, இந்த வளையல எங்க வாங்குறேன்னு சொல்லிடு. நான் எதுக்காக உங்களை அட்வான்ஸா அறைய சொன்னா, உங்களோட இந்த அறை இருக்குல்ல, அதுவும் ஒரு ஆசீர்வாதத்துக்கு சமம் தானே? சரியான பைத்தியம். ஏன்பா இப்ப உன்னோட உடம்பு எப்படி இருக்கு? இப்பெல்லாம் நல்லாதான் இருக்கும் பாட்டி. நீங்க எனக்கு அனுமதி கொடுங்க. நான் சரளாண்டிய போய் பார்த்து பிரீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி பேசிட்டு வந்துடுறேன். எனக்கு மட்டும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்னோட லைஃபே செட் ஆயிடும். நான் ஸ்வீட்டோட போய் சந்தோஷமான ஒரு செய்தியோட திரும்ப வரேன். சோ குட் கண்ணா, நல்லா இருந்த நல்லா. அம்மா தங்கச்சிங்களா? என்னைய நீங்க இங்க இங்க கூட்டு வந்திருக்கீங்க, நீங்களா யாரு? அப்புறம் என்னை ஏன் இப்படி கட்டி போட்டிருக்கீங்க? அப்புறம் என் அம்மா அப்பா பெரிய பணக்காரங்க ஒன்றும் இல்லை, அவங்க கிட்ட பெரிய பணம் இல்லை, நான் ஒரு சாதாரணமான கூலி, ரொம்ப ஏழம்மா. இங்கே கேளுங்க, என்ன கட்டி போட்டு உங்களுக்கு ஒன்றும் பணம் கிடைக்க போறதில்ல. என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்கம்மா. ஏய் நடிக்கிறியாடா? நடிக்கிறியா எங்ககிட்ட? உனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல? நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன். அந்த வீட்டுக்கு வெளியில அங்க நான் நின்னுகிட்டு இருந்தல, அப்ப நீ அந்த இடத்துக்கு வந்த. என் பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு நீ தானே சொன்னே? என் ஸ்ருதிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன்ல? நான் ரொம்ப பயந்து போய் அதை நம்பி நான் உன் கூட கிளம்பி வந்துட்டேன். அதுவும் உன் பைக்ல பின்னாடி உட்காந்து. நீ யாரு, எங்க கூட்டிட்டு போறேன்னு கூட நான் கேட்கவே இல்ல. அதுக்கப்புறம் நீ என்ன கிட்னாப் பண்ணியா இல்லையா, நான் உங்ககிட்ட எவ்வளவு கையெடுத்து கும்பிட்டு கேட்டேன், என்ன விட்டுடுன்னு உங்ககிட்ட எவ்வளவு கெஞ்சி கேட்டேன். அங்க ரிஷப் கூட ஒரு தப்பான பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குதுன்னு சொன்ன, அப்பவும் நீ கேட்கவே இல்ல. நான் அப்பவும் சொன்னேன் என் பொண்ணுங்க வந்து என்ன கூட்டிட்டு போவாங்கன்னு. நான் சொன்னேன், ஆனா அப்பவும் நீ என் பேச்ச கேட்கவே இல்ல. நீ என்ன எவ்வளவு கொடுமைப்படுத்தின, என் கைய காலை கட்டி போட்டு என் வாய கட்டி ஒவ்வொரு முறையும் என்ன பிடிச்சு கூட்டிட்டு வந்து சேர்ல உட்கார வச்சு கட்டின. ஆனா இப்ப மட்டும் உனக்கு எதுவும் ஞாபகம் வரலையா? நீ ஒரு தாய் வயித்துல தானே பிறந்த. நீ எல்லாம் கேவலமான ஆளுடா, ரொம்ப கேவலமான ஆளு. உன் கைய கால பிடிச்சு அழுது கூட நீ என் பேச்ச கேட்கவே இல்ல. இப்போ 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 உனக்கு ஞாபகம் வரும், எல்லாம் ஞாபகம் வருது இல்ல? பிரீதா இவன் பொய் சொல்றான், இவனுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. இவன் என்ன என்னெல்லாம் பண்ணான் இவனுக்கு ஞாபகம் இருக்கு. அது மட்டும் இல்ல, நீ என்ன காப்பாத்த வந்தப்போ இவன் தான் ஒன்ன அந்த கட்டையால அடிச்சா, அதுக்கப்புறமா இவன் தான் துப்பாக்கிய வச்சு உன் மண்டைய உடைச்சா. உனக்கு இவன் முகம் ஞாபகம் இருக்குல்ல? இவன் தான், இவனாலதான், இவனாலதான் நீ அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு விழுந்துட்டு. இவன் தான் அதுக்கு காரணம். இவனை நான் சும்மா விடவே மாட்டேன், விட மாட்டேன். அம்மா ஒரு நிமிஷம் பாத்து ரிலாக்ஸ் ஆகுங்கம்மா. என் அக்காவ மண்டையில அடிச்சு இவன் தான் ஹாஸ்பிட்டல் காமிச்சானா? இப்போ நான் உன்னை ஹாஸ்பிடலுக்கு அனுப்புறேன்டா. உன்னை விடு ஸ்ருதி. ஆனா அக்கா விடு. இவனை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் இருமா, இவன் கிட்ட நான் பேசிக்கிறேன்.
செத்து தொலைடா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கோ, நீ நல்லாவே இருக்க மாட்டேன். என்னோட குடும்பத்தை தொல்லை பண்ணுறியா? ஐயோ ஜானகி ஆண்டி, அவனை பேசுற அளவுக்காவது உயிரோட விட்டு வைங்க. இவ வாய திறக்கலன்னா அப்புறம் இவனை வச்சு செய்யலாம். ஒருவேளை இவன் சொன்னா கூட இவனை கை மாக்கம நம்ம விடக்கூடாது. என் கைய மட்டும் கட்டாம இருந்திருந்தா உங்க எல்லாரையும் அடிச்சு தவச்சு ஒரு வழி பண்ணிருப்பேன். வாழ்க்கையை எழுதிருச்சிருக்க முடியாது. நீங்க அதுக்குதான் லாயக்க, அழி வாங்கிதான் சாகணும். அவன் கை கட்ட கழட்டி விடு ஸ்ருதி. ஆமா ஸ்ருதி, அவன் கட் அவுட் விடு. அப்போதான் அவன் வெளியே போய் அங்க என் கையை கட்டிருந்தாங்க, அதனாலதான் அந்த பொம்பளைங்க கிட்ட அடி வாங்கினு சொல்ல மாட்டான். ஒரு ஆள் இத்தனை பொம்பளைங்கள உண்டு இல்லாம பண்ணிட்டான் அப்புறம் சொல்ல கூடாது. இங்க பாரு, ஓவரா பேசினு வச்சுக்கோ, அப்படி விட்டுறவன் ஜாக்கிரத. மா கட் அவுத்துல கட் அவுத்து விடுங்க. இவனுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்க நீயா? பொம்பளைங்க பலவீனமானவங்களா? அடிவாங்கதான் லாயக்கா? அவங்களுக்கு திருப்பி அடிக்க தெரியாதா? உன்னை எதிர்த்து போராட முடியாதா? அதுக்காக தான் உன் கையை கட்டி போட்டிருக்கோமா? பொம்பளைங்களுக்கும் நிறைய சக்தி இருக்கு. ஒரு பொம்பளை தான் அம்மாவும், ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறவ. அந்த வழிய அவ தாங்கும் போது நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத இடத்துக்கு உன்னை அனுப்ப முடியும். அதுவும் இல்லாம உன்னை மாதிரி கேவலமான ஆளுக்கு என்ன மாதிரி அம்மாவோட சக்தியெல்லாம் தேவையே கிடையாது. ரெண்டு சிங்க குட்டிகளை பெத்து வளர்த்திருக்கேன், அந்த ரெண்டு சிங்க குட்டிகளே போதும் உனக்கு. நான் உன் மேல கைய வைக்க மாட்டேன்டா. என் ரெண்டு பொண்ணுங்களும் உன்னை உண்டு இல்லைன்னு பண்றாங்களா இல்லையான்னு பாரு. அத உன்னோட வாழ்நாள் முழுக்க நீ மறக்கவே மாட்டேன். பொம்பளை நான் என்னன்னு அப்பதான் உனக்கு தெரியும். பொம்பளைங்க அடி வாங்குறவங்க இல்லைன்னு தெரியும். பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத நிலைமைக்கு ஒன்னு ஆக்கிடுவாங்க. உன்னோட கால் ரெண்டும் எந்திரிச்சு கூட நிக்க முடியாம ஆயிடும். நீ கத்தி கதறிக்கிட்டு இருப்ப, இருந்தாலும் உன்னை அடிச்சுக்கிட்டே இருப்பா. பிரீதா, ஸ்ருதி, இவனை சும்மாவே விடாதீங்க. இவனை கண்டிப்பா விடவே விடாதீங்க. எனக்கு 75 வயசான என்ன இப்போ? இன்னைக்கும் என் வயசான எலும்புல நிறைய தெம்பு இருக்கு. என் கையால அரைஞ்சனா உன் கண்ணத்துல 5 விரலும் பதிஞ்சிடும். அடிங்க அடிங்க, 75 வயசு கிழவி பார்த்து உன் கையில அடிபட்டுற போது அதுவும் உனக்கு இப்ப தெரிஞ்சிடும். வாங்க ஜான்கேண்டி. முட்டாளங்களா இருக்கீங்க. உங்களுக்கு தெரியாதா நான் ரவுடிமா? ரவுடி பாக்கெட்ல 10 கன்னோட சுத்துறவன். ஒண்ணு கீழே விழுந்தா என்ன? இப்போ என்கிட்ட இன்னொன்னு இருக்காதா என்ன? இப்ப சொல்லு, யார் அடிக்க நினைச்சீங்க? யார் கை வைக்க நினைச்சா சொல்லுங்க. ஹலோ அம்மா, என்ன சிப்பாய் மாதிரி கதை கூட நிக்கிறீங்க? மறந்துட்டீங்களா நான் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணேன்னு? வா வா, எங்களோட வந்து சேர்ந்து நில்லு. வா வா. என்ன முறைகிறீங்க? வா சீக்கிரம் வா. இங்க பாருங்க, இங்க எல்லாம் அரைஞ்சு அரைஞ்சு குத்தி சொன்னீங்கல்ல, சின்ன குழந்தை மாதிரி பண்ணதெல்லாம் ஏற கட்டிக்கோங்க. என்கிட்ட கன் இருக்கு, சுட்டேன் உங்க எல்லார் மண்டையும் சதறிடும். அவர் அடி சுதி. ஏய், யாருக்கிட்ட வராதீங்க, புரியுதா? இவங்க கழுத்தை நெரிச்சிருவேன்.
இந்த அம்மா என்ன ரொம்ப தொல்லை பண்ணிடுச்சு, இதை நான் கொல்லாம விட மாட்டேன். நீங்க விட்டுருங்க, நாங்க எதுவும் செய்ய மாட்டோம். நீங்க ப்ளீஸ் விட்டுருங்க. என்ன பண்றீங்க? வேண்டாம் வேண்டாம், நான் சொல்லிடுறேன். முதல்ல நீ வாயால சொல்லு, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் உனக்கு அம்மா இல்லனா சிஸ்டர்னு சொல்லு. ஆமா ஆமா, எல்லா பொண்ணும் ஏன் அம்மா தான். ஏன் அம்மா தான் சொல்லு, விட கூடாது. இப்ப சொல்லு, நீ ஷோலின் சொல்லி இன்னும் என்னலாம் பண்ண? ஷோலின பத்தின உண்மைய சொல்லு, எல்லார்கிட்டயும் சொல்லு. இப்போ நான் சொல்றேன், நான் சொல்றேன். முதல்ல ரிஷப் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. நான் ஷோலின பத்தின எல்லா உண்மையும் சொல்லிடுறேன், எல்லாத்தையுமே சொல்லிடுறேன்.